ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதியை பற்றி இரண்டு வார்த்தை கூடுதலாக பேசினால் திரும்பி பார்த்து கண்டித்து விட்டு பேரவை தலைவரிடம் சொல்லுவார், என்னை யாரும் புகழக்கூடாது, அதிகமாக புகழ்ந்து பேசக்கூடாது, உரிய செய்தியை உரிய கேள்வியை விரைவில் கேட்க வேண்டும். ஆக புகழ்ந்து பேசினால் கூட தடுக்கிற நம் தலைவர் தளபதி எங்கே? புகழ்ந்து பேச பேச குலுங்கி குலுங்கி சிரித்து கால்நடைத்துறை மந்திரி, நான் அப்பொழுது எம்எல்ஏ 2011 இந்த தொகுதி எம்எல்ஏ, அன்னைக்கு மந்திரி ஜெயலலிதா உட்கார்ந்து சொன்னார், அம்மா கால்நடைத்துறையை மந்திரி ஆக்கி இருக்கிறீர்கள், என் துறையில் இருக்கிற மானும் கூப்பிடுவது அம்மா 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 என்றுதான். இதன் அம்மா தெய்வமே உன்னை வணங்குகிறேன். அன்று தேர்தலுக்கு முன்னால் சொன்னோம், நாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்தால் தாம்பரம் மாநகராட்சியாக அறிவிக்கப்படும். ஆக்கிடுவோமா இல்லையா? ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரா இல்லையா? ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாரா இல்லையா? அதே அண்ணன் ராஜா சொல்லுகிறார், தொண்டர்கள் ஆதரவோடு கழகத்தோடு ஆதரவோடு மூப்பியை கிரிய வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், மாநகராட்சியாக இருக்கிற தாம்பரம் விரைவில் மாவட்டமாக அறிவிக்கப்படும். அதற்கு புறப்பட்டு இந்த போக்கு, இந்த பேச்சு, இந்த சிந்தனை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய கலைஞரின் தொண்டனை விட தாம்பரத்தில் வேற எந்த கட்சிக்காரனுக்கு வரும்? மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற கூட்டத்தொடரில் புகழாரம் வேண்டாம், சொல்ல வந்த செய்திகளை மட்டும் கூறுங்கள், கண்டித்து அமர வைக்கும் எங்கள் தமிழ்நாடு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின். எங்கே சட்டமன்றத்தில் புகழ்வதை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்த கடந்த கால ஆட்சி எங்கே? கிழக்கு தாம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முதல்வரின் 70வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்ட மேடையில் பேசிய மாநில வர்த்தக அணி துணைத் தலைவரும் தமிழ்நாடு அரசு தலைமை குறடாவுமான முனைவர் கோவி செழியன் பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு தாம்பரம், தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதல்வரும் திமுக கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் 70வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு திமுக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிழக்கு தாம்பரம் பாரத மாதா தெரு அருகே நடைபெற்றது. தாம்பரம் மேற்கு பகுதி திமுக செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவருமான எஸ் இந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில வர்த்தக அணி துணைத் தலைவரும் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடாவுமான முனைவர் கோவி செழியன் அவர்கள் பங்கு பெற்று சிறப்புரை ஆற்றினார். அவர் அப்போது மேடையில் பேசுகையில், முன்பு நடந்த ஆட்சி மற்றும் இன்று நடைபெறக்கூடிய ஆட்சியின் நிலையை மேடையிலேயே எடுத்துரைத்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட தாம்பரம் நகராட்சியை மாநகராட்சியாக ஆக்கப்படும் என அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தற்போது நிறைவேற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மேலும் இவருக்கு முன்னதாக பேசிய தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் பேசுகையில், தாம்பரம் தொகுதியில் நடைபெறும் மக்கள் பணி மற்றும் நடைபெற்று முடிந்த மக்கள் பணிகளை பட்டியலிட்டு பேசினர். பின்னர் இந்த விழா முடிவில் தமிழ்நாடு முதல்வரின் 70வது பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுழல் கோப்பைகளை பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர் முனைவர் கோவி செழியன், தாமரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, 5வது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன், 4வது மண்டல குழு தலைவர் டி காமராஜ், திமுக நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள் என அனைவரும் பங்கேற்று அதனை வழங்கினர். மேலும் விழா மேடையில் மக்கள் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது. அவரை தொடர்ந்து ஊர் மக்களுக்கு அனைவருக்கும் ஹாட்பேக் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்த விழாவில் பங்கு பெற்று பேசிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களின் மேடையில் பேசிய முழு பேச்சினை தற்போது காணலாம். நம்முடைய தாம்பரம் மாநகர கழகத்துடைய செயலாளர், தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சாதனை செம்மல்,
தமிழ்நாடு அரசினுடைய பொது நிறுவனங்கள் குழுவின் தலைவர் எண்ணற்ற பல சாதனைகளை இந்த பகுதி மக்களிடம் நிறைவேற்றி தந்து என்றைக்கு நின்றாலும் அதை வெற்றி கொள்ளுகிற ஆளுமையோடு தாம்பரம் தொகுதியை வழிநடத்துகிற எனது ஆளுயிர் அண்ணன் நினைவில் வாழ்கிற அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும் பேராண்மை மிக்க தலைவர் தளபதியுடைய உள்ளத்திலும் கல்வெட்டாக இருந்து கடகப்பணி ஆட்சி பெறுகிற எனது பாசத்துக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்களின் மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற எனது அன்பிற்கு மரியாதைக்குரிய ஆளுயிர் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மணிமகுடம் சூட்டியதை போல் தாம்பரம் செல்லுகிறேன் அண்ணன் ராஜா அழைத்திருக்கிறார் என்றவுடன் அவருக்கே உரிய வாஞ்சையோடு பண்போடு பாசத்தோடு சிரித்த முகத்தோடு நானும் பங்கேற்கிறேன் அண்ணன் ராஜா கூட்டத்தில் என முடிவெடுத்து என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல் தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கிரி அவர்களே, முன்னிலையேற்று பங்கெடுத்து உரையாற்றி இருக்கிற கழகத்துடைய முன்னோடிகள் அருமை அண்ணன் ஜோதிக்குமார் அவர்களே, அண்ணன் சீனிவாசகுமார் அவர்களே, சகோதரி பேகம் அவர்களே, அண்ணன் நரசிம்மன் அவர்களே, அண்ணன் கலைவாணன் அவர்களே, லோகேஷ் குமார் அவர்களே, விஜய் சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய மண்டல குழுவினுடைய தலைவர் அண்ணன் காமராஜ் அவர்களே, கழகத்துடைய சொற்பொழிவாளர் அருமை அண்ணன் வேலுமணி அவர்களே, அண்ணன் கருணாகரன் அவர்களே, சகோதரர் தாம்பரம் ஏகாம்பரம் அவர்களே, அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களே, பாசத்துக்குரிய சகோதரர் டி கார்த்திக் அவர்களே, பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற கழகத்துடைய இரத்த நாடங்கள் நாடி நரம்புகள் வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் ரமேஷ் பாபு அவர்களே, இளஞ்செழியன் அவர்களே, முருகன் அவர்களே, லோகநாதன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரியார் ரமணி ஆதிமூலம் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் அவர்களே, கொடி தாமோதரன் அவர்களே, சசிகலா கார்த்திக் அவர்களே, பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் பாரதி அவர்களே, பாசமுக அண்ணன் செல்வகுமார் அவர்களே, அருமை சகோதரர் பாபு அவர்களே, கண்ணியப்பன் அவர்களே, மாணவராக பயிலத் தொடங்கிய காலம் முதல் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றிய காலம் முதல் முதல் முறை இரண்டு முறை மூன்று முறை என்று மூன்று முறை தஞ்சை மாவட்டம் திருநெல்வேலி தொகுதி நின்று இன்றைக்கு என்னுடைய அண்ணனால் பாராட்டப்படுகிற தமிழக அரசின் கொரோனா என்று சொல்லுகிற இந்த காலமுறை கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு மேலாக இதே தாம்பரம் பகுதியில் பேசியிருக்கிறேன். முன்னாள் நினைவு வாழ்கிற மாநகர கழகத்தின் செயலாளர் அன்றைக்கு நகர கழக செயலாளர் அண்ணன் கன்னியப்பன் காலம் தொடங்கி இன்று வரை எல்லா வட்டத்திலும் எல்லா பகுதியிலும் எல்லா தெருக்களும் என்று பேசியிருக்கிறோம். நாங்கள் சொல்ல வருகிற செய்தி, ஆயிரம் ஊர்களில் நாங்கள் பேசினாலும் என்னை போன்ற பேச்சாளர்கள் பேசினாலும் நாளைய தினம் வருகை தர இருக்கிறவன் டி ஆர் டி ஆர் பாலு போன்ற தலைவர்கள் அண்ணன் ராஜா போன்ற தலைவர்கள் பேசினாலும் வாழ்நாளில் வருடத்திற்கு ஒரு கூட்டம் பேச விருப்பப்பட்டால் அந்த ஒரு கூட்டம் இந்த தாம்பரம் நகரத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் விருப்பமுடையவர்கள். காரணம் தலைநகர் சென்னையின் நுழைவு வாயில் தாம்பரம், தலைநகர் சென்னையின் நுழைவு வாயில் மட்டுமல்ல, என்னுடைய அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னதை போல் எத்துணை முறை தேர்தல் வந்தாலும் ஆளுகிற பொறுப்பில் திமுக இருந்தாலும் இல்லை என்றாலும் தாம்பரம் தொகுதியை பொறுத்தவரை நிரந்தர ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கடந்த காலத்திலும் இந்த காலத்திலும் எந்த காலத்திலும் நிறைவேற்றுகிற சக்தி. அதற்கு காரணம் அதை கட்டி ஆளுகிற வல்லமை படைத்த மாமனிதர் இங்கே உரையாற்றினாரே
ஆனால் எஸ் ஆர் ராஜா இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர், நிறுவனங்கள் குழு தலைவர், நாளைக்கு உரையாற்றுகிறார். ஆனால் இளைஞருடைய தன் பயணத்தை தொடங்கியது முதல் நகராட்சி தலைவராக இருந்து வழிநடத்திய வரை இன்றைக்கு முதலமைச்சரிடம் எதை கேட்டாலும் எந்த தொகுதி எம்எல்ஏ பெற்று வருகிறார் இல்லையோ அது எஸ் ஆர் ராஜா பெற்று வருவார் என்ற நம்பிக்கையில் இன்னைக்கு பேசி கொடுத்தார். தேர்தலுக்கு முன்னால் சொன்னோம், நாங்கள் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வந்தால் தாம்பரம் மாநகராட்சியாக அறிவிக்கப்படும். ஆக்கிடுவோமா இல்லையா? ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாரா இல்லையா? ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாரா இல்லையா? அதே அண்ணன் ராஜா சொல்லுகிறார், தொண்டர்கள் ஆதரவோடு கழகத்தோடு ஆதரவோடு மூப்பியை கிரிய வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், மாநகராட்சியாக இருக்கிற தாம்பரம் விரைவில் மாவட்டமாக அறிவிக்கப்படும். அதற்கு பொறுப்பெடுத்து இந்த போக்கு, இந்த பேச்சு, இந்த சிந்தனை கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய கலைஞரின் தொண்டனை விட தாம்பரத்தில் வேற எந்த கட்சிக்காரனுக்கு வரும் சொல்லி காட்டுங்கள் பார்ப்போம். ஒரு எம்எல்ஏ இருந்தார், கால்நடைத்துறை மந்திரி. நான் அப்பொழுது எம்எல்ஏ, 23 எம்எல்ஏ நானும் ஒருவன். 2011 ஒரே முறை கோட்டை விட்டோம் என்று சொன்னாரே அந்த ஒத்த முறை. திருவாரூர் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் தொடங்கி திருவிழைமுதல் வெற்றி பெற்ற இந்த ஏழை எளிய தொண்டர் கோவிசரியர் வரை பெரும் 23 எம்எல்ஏ. அன்றைக்கு இந்த தொகுதி எம்எல்ஏ, அன்னைக்கு மந்திரி ஜெயலலிதா உட்கார்ந்து சொன்னார், அம்மா அம்மா, அந்த அம்மா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு சௌசு நடந்தது டிவியில பார்த்துட்டு, அம்மா 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 அப்படிங்களா, பக்கத்துல இருக்க அம்மா உங்களை அம்மா கூப்பிடுறாங்க, பிரிவு பார்த்தா, அம்மா எனக்கு கால்நடைத்துறை மந்திரி ஆக்கியிருக்கிறீர்கள், நானும் கூப்பிடுவது அம்மா அம்மா என்றுதான், என் துறையில் இருக்கிற மாடும் கூப்பிடுவது அம்மா 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 என்றுதான், மாட்டுக்கும் நீதான் அம்மா, மந்திரியாக இருக்கிற எனக்கும் நீதான் அம்மா, தெய்வமே உன்னை வணங்குகிறேன் அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதியை பற்றி இரண்டு வார்த்தை கூடுதலாக பேசினால் திரும்பி பார்த்து கண்டித்து விட்டு பேரவை தலைவருடன் சொல்லுவார், என்னை யாரும் புகழக்கூடாது, அதிகமாக புகழ்ந்து பேசக்கூடாது, உரிய செய்தியை உரிய கேள்வியை விரைவில் கேட்க வேண்டும். ஆக புகழ்ந்து பேசினால் கூட தடுக்கிற நம் தலைவர் தளபதி எங்கே? புகழ்ந்து பேச பேச குலுங்கி குலுங்கி சிரித்து இன்னைக்கு இருக்கிறாரே விஜயபாஸ்கர். அவர் எப்படி அமைச்சரானார், எப்படி ஆனார், தள்ளுவண்டி தாத்தா என்று கிண்டல் செய்தார் நம்முடைய காவிய தலைவரை சட்டமன்றத்தில் போன முறை. அதற்கு முன்பவர் மந்திரி கிடையாது, அமைச்சர் கிடையாது, வெறும் எம்எல்ஏ, வெறும் பேச்சாளர். ஆனால் ஜெயலலிதாவை வைத்துக் கொண்டு தள்ளுவண்டி தாத்தா என்றார், குலுங்கி குலுங்கி சிரித்தார். நாலு நாளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். இது அந்த கலாச்சாரம். ஆனால் எங்களை பொறுத்தவரை, எங்கள் எம்எல்ஏ பொறுத்தவரை, எங்கள் அண்ணன்களை பொறுத்தவரை, எதிரிகளை விமர்சிக்க கூடாது, நாகரிகத்தோடு பேச வேண்டும் என்று கற்றுத்தருகிற அரசியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி MK Stalin என்பதை இந்த மேடையில் நான் பகிரங்கப்படுத்த விரும்புகிறேன், பகிரங்கப்படுத்த விரும்புகிறேன். இந்திரன் பேசினார், நான் எந்த அளவிற்கு தாமரம் வந்து போகிறேனோ ஒவ்வொரு முடியும் என்னை பார்க்கக்கூடியவன், பழகக்கூடியவன், பேசக்கூடியவன். நான் வந்த பொழுது அவருடைய பேச்சை கவனித்தபடி வந்தேன், சாதனைகளை அடிக்கிக் கொண்டே வந்தார். அருமையான ராஜா சொன்னார், மக்கள் மறந்து விட்டார்கள் என்று பேசுகிறாய், இந்திரன் நீ செய்த சாதனை ஒன்று விட்டு விட்டாயே என்றார். ஆக போட்டி போட்டுக் கொண்டு மக்களுக்கு சாதனை புரிவதில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிகர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கிற மேடை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை. தளபதி சொன்னார் ஒரு முறை, தளபதி சொன்னார், இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாகிய நீங்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிற நாங்கள், இப்பேற்பட்ட ஒரு தலைவரை எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. ஓ பன்னீர்செல்வம் உட்கார்ந்து இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்கிறார், 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், முதலமைச்சர் தளபதி பேசுகிறார். பேசும்போது சொன்னார், எதிரே இருக்கிற நீங்கள் ஒரு கட்சியில் நின்றிருக்கலாம், வென்றிருக்கலாம், இந்த சபைக்கு வந்திருக்கலாம். சொன்னவர் தளபதி கோவிசெல்வன் அல்ல, இந்த வரிசையில் இருக்கிற நாங்கள் ஒரு கட்சியில் நின்றிருக்கலாம், வென்றிருக்கலாம், இந்த சபைக்கு வந்திருக்கலாம் நான் உள்பட. ஆனால் நீங்கள் வந்தாலும் சரி, நாங்கள் வந்தாலும் சரி, இந்த சபையை பொறுத்தவரை யார் எந்த கட்சி என்பது முக்கியமல்ல, இது மக்களுக்கான ஆட்சி என்று எதிரியையும் பாராட்டு பண்ணும்
நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். அதனால்தான் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறார், இன்னும் செய்ய இருக்கிறார். ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு வந்த பொழுது அதை நாடு உணர்ந்தது சொன்னார்கள். ஏமாற்றி விட்டு ஆட்சிக்கு வந்து விட்டார். ஈரோடு கிழக்கு தேர்தல் எடை போடுகிற தேர்தல் வெற்றி பெற முடியாது, காங்கிரசுக்கு விட்டு கொடுத்தது திமுக தோல்வி பயத்தில் எப்படி எல்லாம் பேசினார்கள். இதே அதிமுக பாஜக கட்சியினர் தொலைக்காட்சி பார்த்திருப்பீர்களே, திமுகவுக்கு தேர்தல் பலமா, என்றைக்காவது திமுக தேர்தல்களத்தில் பயந்திருக்கிறதா, என்றைக்காவது திமுக காரன் ஓடி ஒளிந்திருக்கிறாரா? இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுக காரன் சிறப்பை விட எதிர்கட்சியில் கருப்பு சிறப்பு வேட்டி கட்டி கம்பீரமாக அந்த இருவண்ணக்கூடிய கையில் பிடித்து வாழ்வு கலைஞர் என்று வீதியில் போவாடே, அந்த துடிவு துணிச்சல் ஆற்றல் பேராமை வேறு எந்த கட்சிக்கு உண்டு சொன்னார்கள். ஈரோடு கிழக்கில் திமுக நிற்கவில்லை, வெற்றி பெறமாட்டோம் என்ற பயம், தேர்தல் வாக்குறுதி பொய் சொன்னார்கள், குடும்பத்துக்கு 1000 தருவேன் என்று சொன்னார்கள், தந்தார்களா என்று பேசினார்கள். விளைவு காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு சுமார் 65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற சூழல் ஈரோடு கிழக்கு வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் என் அண்ணர்களிடம் சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி நின்ற போது 65,000 என்று சொன்னால் உதய சூரியன் நின்றிருந்தால் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் எதிரிகளை டெபாசிட் எடுக்கிற சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறோம், சாதனைகளை புரிந்திருக்கிறோம், மக்கள் மனதில் நின்றிருக்கிறோம். மாநிலத்தினுடைய ஆட்சியாக இருக்கிற உடைய தலைவர் தளபதி கலைஞர் இல்லையே தவிர அவர் எண்ணத்தை லட்சியத்தை நிறைவேற்றுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பாலு அவர்களை பற்றி சொன்னார்களே, ஒரு ரயில் தேஜா ரயில் நின்று போக வேண்டும் என்பதற்கு ஆர்வம், அதனுடைய விளைவு உடனே ரயில் ஏறி போகிற அந்த பயணிகளுடைய எண்ணிக்கை 5 நாள் கழித்துதான் டிக்கெட் கிடைக்கிறது என்று சொன்னால், அன்பு தோழர்களே, தேடி 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 மக்களுக்கு உழைக்கிற இயக்கம் திமுகவா மாற்று கட்சியா அனுகூர்ந்து எண்ணி பார்த்திட வேண்டும். அது திமுக காரர்களுக்கு மட்டுமா, வெறும் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டியவர்களுக்கு மட்டுமா? இல்லை. எனவே கலைஞர் எவ்வளியோ நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதே வழி. அதைதான் சட்டசபையில் பேசும்போது சொன்னார், பெரியாரின் கொள்கையை அண்ணாவின் லட்சியத்தை பேராசிரியின் சிந்தனையை கலைஞரின் உழைப்பை உள்வாங்கிய முதலமைச்சர் தளபதி சொன்னார், இந்த ஆட்சி நீதி கட்சியின் நீச்சி, இந்த ஆட்சி நீதி கட்சியின் நீச்சி, சமூக நீதியின் அடையாளம், எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் இதை செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று இந்தியா நடத்துகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். இது காமராஜர் ஆட்சி சொல்லுவார்கள், இது எம்ஜிஆர் ஆட்சி சொல்லுவார்கள், இது ஜெயலலிதா ஆட்சி சொல்லி இருப்பார்கள், இது எடப்பாடி ஆட்சி சொல்ல கேட்டிருக்கலாம். உலகத்தில் இது திராவிட மாடல் ஆட்சி என்று நடத்துகிற ஒரே தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் என்று சொன்னால் தன்மானத்தோடு கம்பீரமாக நடத்துகிறார். இதே தமிழகத்துடைய கவர்னராக இருக்கிறாரே ஆளுநர் ஆர் என் ரவி, அருகில் இருக்கிற பகுதி உங்களுக்கு தெரியாததல்ல, சென்னாரெட்டி கவர்னராக இருந்தார், பர்னாலா கவர்னராக இருந்தார், பாத்திமா பேபி கவர்னராக இருந்தார், பலரும் கவர்னராக இருந்தார்கள். கவர்னருக்கு வேலை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு ஆளுங்கட்சி, தமிழ்நாடு சட்டமன்றம் அல்ல, இந்தியாவில் எந்த சட்டமன்றத்திலும் அந்த அமைச்சரவை ஆளுங்கட்சி எழுதி கொடுக்கிற அந்த அறிக்கையை அந்த ஆளுநர் உரையை சட்டசபையில் படிக்க வேண்டும். இதுதான் பழக்கம், இதுதான் கடந்த கால முறை, அதைதான் தமிழிசை செய்கிறார், அதைதான் அண்டை மாநில கவர்னர் செய்கிறார்கள். ஆனால் மதவெறி பிடித்த காவி வெறி பிடித்த பிஜேபியை சார்ந்த திராவிட சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாத ஆளுநர் ஆர் என் ரவி அன்றைக்கு சட்டசபைக்கு வந்தார். தொலைக்காட்சி பார்த்தவர்களுக்கு தெரியும், முறையாக வரவேற்றார்கள், தலைமைச் செயலாளர் வரவேற்றார், ஐபிஎஸ் அதிகாரிகள் வரவேற்றார்கள், சட்டப்பேரவை செயலர் வரவேற்றார், அழைத்து வரப்படுகிறார். மேல் இருக்கையில் ஆளுநர், பக்கத்து இருக்கையில் சபாநாயகர், முதலமைச்சர் இருக்கையில் தளபதி, அவருக்கு பின்னால் திமுக எம்எல்ஏக்கள், எதிர்வரிசையில் எதிர்கட்சி தலைவர், அதற்குரிய துணைத் தலைவர், அப்பக்கத்தில் அவர்கள் எம்எல்ஏக்கள், அருகில் காங்கிரஸ் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேல்முருகன் கட்சி இறுதியாக ஜெகன்மூர்த்தி கட்சி வரை அமர்ந்திருக்கிறோம். இதுவரை ஆளுநர் என்ன செய்வார், நாட்டுப்பண் பாடப்படும், தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும், எழுந்து நிற்பார்,
வணங்குவார்கள், படிக்க ஆரம்பிப்பார், எதிர்கட்சிகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எதையாவது சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்வார்கள். இதுதானே வாடிக்கை. ஆளுநர் படிக்கிறார், ஐந்தாவது மூணாவது பக்கத்தில் வர வேண்டிய பெரியாரின் பெயரை சொல்லாமல், அண்ணாவின் பெயரை சொல்லாமல், திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல், திராவிடமான ஆட்சியர் என்பதை சொல்லாமல், அம்பேத்கர் பெயரை சொல்லாமல் பக்கம் பக்கமாக படிக்கிறார். தளபதி உட்கார்ந்து இருக்கிறார், கலைஞர் பெற்ற பிள்ளை அல்லவா. நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியா, அடிவருடி ஓ பன்னீர்செல்வமா, சோழையத்து முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்க, கொடுத்த அறிக்கை நீ படிக்க வேண்டும், தயாரித்து கொடுத்திருக்கிறோம், பார்த்து விட்டு தந்திருக்கிறாய், ஒப்புதல் பெற்றிருக்கிறோம், அரங்கம் கூடியிருக்கிறது, அப்படி படிக்க வேண்டிய நீ படிப்பதை படிக்காமல் தேவையில்லாததை எல்லாம் சேர்த்து பேசுகிறார். பொறுத்து பார்த்த ஒரு தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழாவது நிமிடத்தில் ஒரு வெள்ளை காகிதத்தை வர சொல்லி, எடுத்து வர சொல்லி, கண்டன தீர்மானத்தை எழுதி, அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய செய்தியை எழுதி, கவர்னர் உட்கார்ந்த அடுத்த வினாடி பேரவை தலைவர் அவர்கள் எழுந்தார். வழக்கத்திற்கு மாறாக ஆயிரக்கணக்கான பத்திரிகைகள் கூர்ந்து நின்றார்கள். சொன்னார், ஆளுநர் தனது உரையில் தேவையில்லாததையெல்லாம் படித்திருக்கிறார், எனவே நாங்கள் தந்த புத்தகத்தில் மீறி இருக்கிற அனைத்து பேச்சுகளும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் என்று உலகத்தில் 140 கோடி பேர் வாழ்கிற இந்தியர் திருநாட்டில் ஒரு ஆளுநர் பேச்சை அவர் முகத்துக்கு முன்னால் நின்று அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் தளபதி மு.க.ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர். திமுக காரன் சொத்து. படிக்க படிக்க ஆளுநருக்கு ஒன்றும் புரியவில்லை. அருகில் இருக்கிற காப்பாளர் அழைத்து கூப்பிட்டு கேட்கிறார், ஐயா ஐ டோன்ட் நோ லாங்குவேஜ், எனக்கு பாஷை புரியலங்கிறார். இன்னொரு அதிகாரியை கூப்பிட்டு கேட்டார், உங்களை எதிர்த்துதான் தீர்மானம் படிக்கிறார். நான் தமிழ்ல புரிஞ்சு, தமிழனுக்கு தெரிந்ததை தமிழன் காட்டுவோம் என்பதை காட்டிய தலைவர் தமிழ்நாடு. எனவே நேரம் அதிகம் எடுத்துக் கொண்டு கொல்லந்தறிவில் ஊசி விற்பதற்கு சமம். ஆனாருங்களே, இந்த உலகம் உள்ளவரை, கடைகோடி தமிழன் இருக்கிறவரை, கருப்பு சிவப்பு கொடி இருக்கிறவரை, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறவரை, இந்த மொழிக்கும் இனத்திற்கும் ஒரு ஆபத்து என்று சொன்னால், தந்தைத்தாரை மாய்த்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். செயலாளர் அவர்களுக்கு பேட்டி கொடுத்து முடிவிட்டார். தம்பி பிரபாகரன் அவர்கள் அவர்களுக்கு வேட்டி அறிவிக்கின்றார். லோகநாதன் அவர்கள் பகுதி செயலாளர் அவர்களுக்கு வேட்டி கொடுக்கிறார். தம்பி கார்த்திகோடு இந்த நிகழ்ச்சியில பணியாற்றி இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு பாடுபட்ட தம்பி தினேஷ் என்கிற குட்டி அவர்கள் பகுதி செயலாளர் அவர்களுக்கு சலுகை. பிரஸ் சுந்தரம் அவர்கள் மேற்கு பகுதியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவருடைய 70வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியும், கழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தோடு நலத்திட்டமும் வழங்குகின்ற இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியை வரவேற்பை நல்கியிருக்கின்ற இப்பகுதியின் அவைத்தலைவர், முன்னாள் மாமன்றத்தின் உறுப்பினர், அனைத்து பணிகளையும் சிறப்பாக என்னோடு இருந்து பணியாற்றிய கழக தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பகுதி கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா, இந்த நிகழ்ச்சி தளபதி அவருடைய 70வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியாகவும், அதே நேரத்தில் நலத்திட்ட உதவியை வழங்குகின்ற விழாவாக இருந்தாலும் கூட, எனக்கு முன்னால் இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்களே, இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி எந்த வகையிலே இன்றைக்கு முதல்வர்களுக்கு 70வது பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக இதுவும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றன, நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் சற்று எண்ணி பார்த்திட வேண்டும். எந்த அளவுக்கு தமிழகத்திலே இன்றைக்கு பெண்களுக்காக மிக சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரே ஒரு திட்டம் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
நீங்க இப்ப கூட வந்திருப்பீங்க, பஸ் ஏறி வந்திருக்கலாம். இல்ல நாளைக்கு நீங்க உங்க பிறந்த வீட்டுக்கோ, புகுந்த வீட்டுக்கோ, இல்ல உறவினர் வீட்டுக்கோ, இல்ல சொந்தக்கார வீட்டுக்கோ, யார் வீட்டுக்கு போனாலும் பஸ்ல கட்டணமே இல்லாமல் இன்றைக்கு பேருந்து கட்டத்தை இலவசமாக சென்று கொண்டிருக்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தான் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து, அதோடு மட்டுமல்லாமல் இலவசமாக பேருந்து பயணம் செய்கின்ற மிகப்பெரிய மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகள் பள்ளியில் படிக்கின்ற பள்ளி மாணவர்கள், மேல்நிலை படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார் சொன்னால் இப்படிப்பட்ட முதல்வர். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றாரே, 5வது வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு இலவசமாக சிற்றுண்டிகள், இலவசமாக வழங்கிய சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சொல்லாத மிகப்பெரிய மகத்தான ஒரு திட்டத்தை இன்றைக்கு தமிழக முதல் கொண்டு வந்திருக்கின்றார் சொன்னால் தூரம் அமர்ந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் எண்ணி பார்த்தல் வேண்டும். அந்த குழந்தையின் பசியை கூட பொறுத்துக் கொள்ளக் கூடாது, அந்த குழந்தை பசியிலேயே இருக்க கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு காலை சுற்றுண்டை கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து, அதோடு மட்டுமல்லாமல் மாநிலத்தில் அவர்களுக்கும் நொறுக்கு தீனி கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை எல்லாம் ஒரு மிக சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு தளபதி முதல்வர் கொண்டு வந்திருக்கிறார் சொன்னால் அதுதான் நமக்கு மிகப்பெரிய இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற சிறப்பான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நமக்கு நாமே என்கின்ற திட்டம் இன்றைக்கு நான் மன்ற தலைவராக இருக்கின்றேன் சொன்னால் என் மண்டலத்திலே பல வட்டங்களில் இன்றைக்கு நமக்கு நாம திட்டத்தின் மூலமாக சிசிடி கேமரா போட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, இன்னைக்கு 30% நீங்க கொடுத்து விட்டால் மீதி இருக்கின்ற தொகையை அரசாங்கமே கொடுக்கும் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து திட்டத்தின் மூலம் சாலை வசதியை செய்து கொள்ளலாம், சிசிடி கேமரா போன்ற வசதிகளை மக்களே செய்து கொள்ளலாம் என்கின்ற மிக சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். வீடு தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம், வீட்டிலே இருக்கின்ற முதியவர்கள், வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் கூட வீடு தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் இதை விட இன்றைக்கு நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த திட்டம் எப்பொழுது சொல்லுவார், எப்பொழுதெல்லாம் இதை வெளிப்படுத்துவார் என்று நீங்கள் எண்ணி எண்ணி நினைத்துக் கொண்டிருந்த திட்டம் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் திட்டத்தை இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்து மிக விரைவிலேயே அந்த 1000 ரூபாய் திட்டம் வந்து அடைந்தால் அதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான திட்டத்தை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கிய திட்டத்தை சொல்வதை செய்வோம், செய்வதால் சொல்வோம் என்கின்ற சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் தமிழக முதல்வர். இப்படிப்பட்ட சிறப்பான திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, தாமரத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் ஆட்சி படுத்தல, திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி படுத்தல அமர்ந்திருக்கின்றதோ அப்பொழுதுதான் நல்ல திட்டங்கள் வந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கின்ற கடப்பேரி மேம்பாலம், பக்கத்தில் இருக்கின்ற நீதிமன்ற வளாகம், அதுக்கு முன்பு சைதாப்பட போன செங்கல்பட்டு போன நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றத்தை இங்கேயே போனதாச்சு, அதுக்கப்புறம் தாலுகா அலுவலகம் சைதாப்பட்டிக்கு போன தாலுகா அலுவலகத்துக்கு அதே அவியம் தாமரத்தை கொண்டு வந்தாச்சு, சிவில் சப்ளை அலுவலகம் தாய்மார்கள் இங்க இருந்து ரேஷன் கார்டை மாத்திரம் ரேஷன் கார்டை வாங்கணும்னா ஆலந்தூர் போகணும், அதையெல்லாம் மாற்றி சிவில் சப்ளை அலுவலகத்தையும் தாமரத்திற்கு கொண்டு வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் இதிலே இருக்கின்ற பேருந்து நிலையம், அது பக்கத்தில் இருக்க சித்தா மருத்துவமனை, இன்னும் தள்ளி போனா துணை மின் நிலையம், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்சி அலுவலகம், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இது யாரும் மறந்துவிட முடியாது. இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். திராவிட ஆட்சி எப்பொழுதும் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இப்பொழுது நடைபெறும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் விட ஒரு முக்கியமானது. வேலுமணி சொல்லுவார் நினைச்சா, கருணாகரன் சொல்லுவார் நினைச்சு, இது சொல்லல. பக்கத்திலே கடற்பேரியிலே
மிகப்பெரிய மருத்துவமனை சென்னையிலே இருக்கின்ற ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஓமந்துரார் மருத்துவமனை போல மிகப்பெரிய மருத்துவமனை, அனைத்து அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய நோயாக இருந்தாலும், அறுவை சிகிச்சையாக இருந்தாலும், அது இதயம் சிகிச்சையாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் சீர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய பொது மருத்துவமனை அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக 110 கோடி ரூபாய் செலவிலே இதை கோரிக்கை ஏற்று தளபதி இன்றைக்கு ஆணையிட்டிருக்கின்றால் அந்த மருத்துவமனை தொடங்கி இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி படுத்த இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு உதாரணம் தான் இது. இப்பொழுது கூட ரேஷன் எடுத்து வந்தோம், இன்னும் 2 பேர் ரேஷன் எடுத்து வரக்க வேண்டியிருக்கு அவருடைய நிதியில. இதெல்லாம் தான் இன்றைக்கு தாம்பரம் பகுதி மக்கள் என்ன விரும்புகின்றார்கள், அவருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு உறுப்பினரை, சட்டமன்ற உறுப்பினரை, பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் எத்தனை பாலம் கட்டார், இன்றைக்கு கிழக்கில் இருக்கின்ற இருக்கின்ற பாலம் கத்திபாலா பாலம், இது அத்தனை பாலம் தமிழ்நாட்டில் எத்தனை பாலம் இருக்குன்னு அத்தனையும் அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்திருக்கின்றார். ஆனா அதிமுக எம்பி பதவியில் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்ரீதன் ஒரு எம்பி ஒருத்திருந்தார், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் தெரிய நினைக்கிறேன். முதல்ல தாம்பரம் பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியான அவர் வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஏர்போர்ட்ல கம்ப்யூட்டர் பாகங்களை திருடி மாட்டிக்கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு அவமான சின்னமாக விளங்கிய எம்பி. அதுக்கு அடுத்து ஒரு எம்பி வந்தார், இப்ப மாவட்ட செயலாளர் இருக்கார் அதிமுக, அவரும் ஊழல் செஞ்சு கையும் கலமா பிடிபட்டு அம்மா மாவட்ட செயலாளர் பதவியை புடுங்கிட்டு போன அதே எம்பி அவரும். அதுக்கப்புறம் ஒரு எம்பி வந்தார் கே என் நான் ஒருத்தர் கே என் ராமச்சந்திரன், அவரும் வங்கி ஊழல் செய்து அவரும் அவமானப்பட்டார். இப்படி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக இருக்கிற அத்தனை பேருமே இந்த தொகுதிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நல்ல பெயர் ஏற்பட பரவாயில்ல, நம்ம பகுதி மக்களுக்கே கெட்ட பெயரை ஏற்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில இன்றைக்கு மாநகராட்சியாக மாற்ற வேண்டும், இது தாம்பரத்தை மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் தளபதி முதலிடத்தில் தேர்தல் நேரத்தில் வைத்த பிறகு இன்றைக்கு மாநகராட்சி மாற்றப்பட்டு இருக்கின்றது. மாநகராட்சி மாற்றுவதோடு மட்டுமல்ல, இந்த 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு 5 மண்டலங்களுக்கு 4 முறை மண்டலத்தின் தலைவராக இருந்து இந்த மக்கள் பணியை இன்றைக்கு ஆட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கின்றதோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற நல்ல ஒரு திட்டங்களை இப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படியாக இன்றைக்கு மழைக்காலத்தில் இத்தனை பேர் மழைக்காலத்தில் நீங்க பார்த்திருக்கீர்கள், இந்த பகுதியில் எங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கும், கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் மழை பெய்தால் ஆங்காங்கே தெருக்களில் தண்ணீர் நின்றுவிடும், வீடுகளில் தண்ணீர் புகுந்துவிடும். ஆனால் கடந்த வருடம் மழை பெய்ததில் எந்த இடத்திலும் தண்ணீர் நிற்கவில்லை. என்ன காரணம், அங்கு இருக்கின்ற கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வாரி அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டது. விளைவாக இதுக்கு முன்பாகவே மழை வருவதற்கு முன்பாகவே கால்வாய்கள் சுத்தம் செய்த காரணமாக ஒரு இடத்திலும் மழை நீர் தேங்கவில்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு சுமார் 45 எடுத்துக்கொண்டா 65வது வருடத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய கால்வாய் மழைநீர் கால்வாயை சுமார் 6-12 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல் எம்ஏஎஸ் ரோட், அருண்நகர் சுதானந்த பாலத்திற்கு ஊரடி சாலை, ஐஏஎம் சாலை, இப்படிப்பட்ட சாலைகள் எல்லாம் ஜெகஜீந்திரம் சேர்த்தது, இப்படி அனைத்து சாலைகளும் இன்றைக்கு தார் சாலையாக போடப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கின்ற மாடம்பாக்கம் சேலையூர் பகுதியில் இன்றைக்கு மயானத்துக்கு செல்லணும்னு சொன்னால் என் விரட்டியும் விறகையும் தேடிட்டு இருப்பான் இன்னைக்கு
இன்னைக்கு மின்சார சுடுகாடு கொண்டது. இன்னைக்கு பழனி பல கோடி சுபாசல இன்னைக்கு இருக்கோம். குளம் பக்கத்தில் இருக்கின்ற சித்தப்பாக்கல் குளம், கங்கை அம்மன் கோயில் குளம் இன்னைக்கு 40 லட்சம் 45 ரூபாய் செலவில் இன்னைக்கு மேம்படுத்தப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி காளிதாசர் தெரு பக்கத்தில் இருக்கின்ற காளிதாசர் தெரு, காலமேகம் தெரு, கோவிந்த பிள்ளை தெரு, முத்தமிழ் தெரு, பரணி நிலையப்பர் தெரு, பஜனை கோயில் தெரு, விவி சையத்தர் கோயில் தெரு, இப்படி அனைத்து கோயில் தெருவுகளும் இன்னைக்கு சிமெண்ட் சாலைகளாகவும் தார் சாலைகளாகவும் இன்னைக்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் மட்டுமல்ல, இன்றைக்கு மயனின் தாழ்வாய்கள் 8-10 கோடி ரூபாய் செலவு இன்றைக்கு பயனர் தாழ்வாய்கள் இன்றைக்கு விளக்குகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த விளக்குகள் எல்லாம் அனைத்தும் எல்இடி விளக்குகளாக மிக விரைவில் மாற்றுவதற்கு திட்டப்பட்டு அதுவும் இன்றைக்கு மிக விரைவில் வரவிருக்கின்றது. பூங்காக்கள் பக்கத்தில் இருக்கின்ற காந்தி பூங்கா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 25 பூங்காக்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு, நாங்கள் மண்டலத்தின் தலைவராக வந்த பிறகு, நானும் காமராஜும் இன்றைக்கு மண்டலத்தின் தலைவராக வரவிருந்த பிறகுதான் இன்றைக்கு பூங்காக்கள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கு முன்னாள் எப்படி தெரியுமா, சீர்கட்டு போய் சீரழிந்து நடந்த பூங்காக்கள் அனைத்தும் இன்றைக்கு சுமார் 20 கோடி ரூபாய் செலவில், சுமார் அந்த அளவுக்கு மாடம்பாக்கம் தாம்பரம் அனைத்து பகுதியிலும் இன்றைக்கு பூங்காக்கள் சீரமைக்கப்பட்டு இருக்கின்றன சொன்னால், இதெல்லாம் தான் இன்றைக்கு நம்முடைய திட்டங்கள். இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து மிக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மிக விரைவிலே இன்றைக்கு மிக விரைவிலே இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டமும் மிக சீக்கிரம் வந்துவிடும், வந்தாகிவிட்டது. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. எப்ப ஆரம்பிச்சது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஆரம்பித்த திட்டத்தை கடந்த 10-15 வருஷமா அதிமுக சட்டையே பண்ணல. அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டதால இன்றைக்கு தாமதப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகை தந்த பிறகு அந்த திட்டம் இன்றைக்கு செயல்முறைப்படுத்தப்பட்டு மிக சிறுவிலேயே இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டமும் வர இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் என்னை சேர்ந்த மண்டலம் மாடம்பாக்கம் பகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் அங்கே செயல்படுத்த இருக்கின்றது, மற்றும் மருத்துவமனை அங்கே இருக்கின்ற மருத்துவமனை, இப்படி பல திட்டங்கள் ஆவோடு எதிர்பார்த்த நம்முடைய சட்டமன்ற கொறடா அவர்கள் அண்ணன் கோவை செய்யின் அவர்கள் வருகை தந்துவிட்டார். ஆகவே தாமரம் இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்து சொன்னால், இன்றைக்கு தாமரத்தை இன்றைக்கு மும்முனை முனையமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கு சொன்னால், அதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஏற்பட்டது பிறகுதான் இன்றைக்கு ரயில்வே நிலையம் இன்றைக்கு மும்முனை நிலையமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதிமுக ஏதாவது செய்தானா, என்ன வெற்றியாவது அதுக்காக பாடுபட்டானா, மும்முனை நிலையமாக மாற்றக்கூடாது என்று ஒரு திண்டுக்கலை சேர்ந்த பாலபாரதி என்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சேபனை தெரிவித்து தாம்பரத்திலே மும்முனை வரக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது, அதற்காக இங்கு இருக்கின்ற அமைச்சராக இருந்த ஒருவர் அதற்கு சற்று கூட எதிர்க்கவே இல்லை, அதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காமல் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு அமைச்சராக இருந்தவரைத்தான் கடந்த 5 ஆண்டுகளாக நீங்க தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்தில் அனுப்பி அமைச்சராக அமர்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு தாம்பரத்தின் முன்னேற்றத்திற்கு அனைத்திற்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மாமன்ற உறுப்பினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக தாம்பரம் எப்பொழுது விளங்கும், இன்றைக்கல்ல என்றைக்கும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையால் தாம்பரம். ஆகவே நீங்கள் எல்லாம் எண்ணி பார்த்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கே வெற்றி பெற செய்ய வைத்து மேலும் பல திட்டங்களை தாமரம் பகுதி மக்களுக்கு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்து வணங்கி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சட்டமன்றம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உத்தரவு எந்த காரணத்தை கொண்டும் முதல்வரையோ தலைவரையோ புகழ்ந்து பேசுவதை கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும். இப்ப நாங்கெல்லாம் என்ன பேசுவோம், பொதுவாக நாளை கூட நான் பேசணும்னு சொன்னா தலைவர் கலைஞரை வணங்கி, முதல்வரை வணங்கி, கொரோனாவை வணங்கி, அவை முன்னவரை வணங்கி, சபாநாயகரை வணங்கி, இதோடு கதை முடிஞ்சு போகுது. இப்போ எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிக்கிறான்,
எம்ஜிஆர் வச்சு சசிகலாக்கு வந்து, தினகரனுக்கு வந்து, எடப்பாடி வந்து, ஓபிஎஸ்க்கு வந்து, அப்புறம் மாடுபிடி வீரர்கள் வந்து, அவர் சட்டமன்றத்தில் எவ்வளவு சுருக்கமாக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது இல்லை. நான் இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல கருத்துக்களை இங்கே நம்முடைய பேச்சாளர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். இந்திர கூட சொன்னாரு, வேலுமணி பேசுறாரு, எப்படி 110 கோடிக்கு மருத்துவமனையை விட்டாரு பாத்தீங்களான்னாரு. வேலுமணி விட்டது எந்த தப்பு கிடையாது. இந்திர கட்டுற லைப்ரரியும் விட்டுட்டாரு. எந்த கட்டுற லைப்ரரி? சேலம் ஸ்கூல்ல 2.5 கோடி மதிப்புல மிகப்பெரிய படிப்பகம் கட்டப்படுகிறது. இன்னும் அந்த படிப்புக்கு ஒரு முக்கியம் என்று சொன்னால், நாளைக்கு ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐபிஎஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐஆர்எஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐஎஃப்எஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால், மாணவர்கள் குரூப் 1 எழுத வேண்டும் என்று சொன்னால், அதற்கு தேவையான அத்தனை வசதிகளோடு கம்ப்யூட்டர் வசதி, ஏசி வசதி, இருக்கை வசதி, எந்த வசதி குறைவில்லாத அளவிற்கு ஒரு லைப்ரரி இங்கே கட்டப்படுகிறது. இப்போ நீ ஏன் மறந்த? இது நான் தப்புன்னு சொல்ல வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும், நேற்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எப்பொழுது தேர்தல் வந்தாலும் தாம்பரத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு முறைதான் தெரியாம வாக்களித்தார்கள், 2011. எனக்கு தெரிந்த 1967 தேர்தலாக இருந்தாலும் சரி, 69 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, இதுவரை நடைபெறுகிற அத்தனை தேர்தலிலும், உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னோம்? பல்வேறுபட்ட கோரிக்கைக்கு வைத்த தாம்பரத்துக்கு என்று வைத்த கோரிக்கை என்ன? நாங்கள் மாநகராட்சி ஆக்குவோம் என்று சொன்னோம். இன்றைக்கு மாநகராட்சி ஆகி ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. இப்போது ஐஏஎஸ் அதிகாரி காலையில 6 மணிக்கு வந்தாங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் பணியாற்றுகிற சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமித்தவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஆகிவிட்டது. சென்னையில் இருக்கின்ற காவல்துறை ஆணையகம், தாம்பரத்திற்கு தனியாக ஒரு ஆணையகம் இங்கே அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக கமிஷனர், போலீஸ் கமிஷனர் இங்கே வந்திருக்கிறார்கள். இதுவரை தமிழ்நாட்டிலே சென்ட்ரல் எழும்பூருக்கு அப்புறம் 3வது முனையம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தாம்பரத்தில் தான் இன்றைக்கு 3வது முனையம், மிகப்பெரிய முனையம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தேஜா எக்ஸ்பிரஸ் ஒரு ரயில்வே, நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்கிறார். ஏப்ரல் 18 தேர்தல் நடைபெறுகிறது. மே 23 வெற்றி பெறுகிறார். மே 30 டெல்லிக்கு செல்கிறார். பதவியேற்பு புதுல் அல்ல, முதல் முறையாக டெல்லிக்கு செல்கிறார். முதல் மனுவை தேஜாயேஸ்வர் சிறையில் தாம்பரத்திலே நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அதற்கு பின்னால் தான் ஜூன் 1 அவர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்னால் தொடர்ந்து 4 ஆண்டுகள் போராட்டம் நடைபெறுகிறது. போன மாதம் பிப்ரவரி 26 தாம்பரத்திலே தேஜாயேஸ்வர் நிற்கிறது. அது ஒரு காலம் போட்டிருக்காங்க. என்ன காலம் கேட்டீங்கன்னா, பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்களா என்று பார்ப்போம், இல்லை என்று சொன்னால் தற்காலிகமாகத்தான் அந்த ட்ரெயின் நிற்கும் என்று அந்த உத்தரவு போடப்பட்டு அந்த ட்ரெயின் இங்கே நிற்கிறது. நிற்பது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் அதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்திலே மட்டும், போன மாதத்திலே மட்டும் 9500 பேர் அதிலே தாம்பரத்தில் இருந்து பயணித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நேற்றுக்கு ஒரு தாக்க வந்தார், வரும்போது இந்த மாதிரி செய்திகளாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இல்லைங்க, இதுக்கு முன்ன நான் கூட தேஜா எக்ஸ்பிரஸ் தான் போவேன் எக்மோருக்கு போய். ஆனால் போட்ட உடனே முன்னாள் நைட்டு போட்டால் கூட மறுநாள் காலையில் அந்த சீட்டு ரெடியாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி நிலைமை இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், தாம்பரத்தில் நின்று செல்கிற காரணத்தினால் 5 நாட்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்தால்தான் இருக்கை கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தேஜா எக்ஸ்பிரஸ் மக்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல,
சவுத் மெட்ராஸ் மட்டுமல்ல பல்லாவரம் பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் 6:25 போனால் ட்ரெயின் ரெடியா இருக்கும். காலையில 11 மணிக்கு போய் மதுரையில போய் சேர்ந்து விடலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலவர்கள் இந்த 1 நிமிடம் நிற்பதற்கு 4 ஆண்டுகள் போராட வேண்டிய கட்டம். பாராளுமன்றத்திலே சண்டை, இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள். ஆக இதையெல்லாம் தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொன்னது செய்தது. ஆனால் இன்றைக்கு 110 கோடியில மிகப்பெரிய மருத்துவமனை ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு அடுத்து, பொது மருத்துவமனைக்கு அடுத்து மிகப்பெரிய மருத்துவமனை, அனைத்து வசதிகள் கூடிய மருத்துவமனை இங்கிருந்து சரியாக 1 கிலோமீட்டர்ல திங்கட்கிழமை தான் முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டி விட்டார். திங்கட்கிழமை அதிகாரபூர்வமாக வேலை தொடங்க இருக்கிறது. 18 மாதத்திலே முடிந்திருக்கின்றது. பொதுமக்கள் அத்தனை பேருமே நீங்கள் நேரடியாக உயர் மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. குழுவேட்டுக்கு தனியாக 22 கோடி ரூபாய் ஒரு மருத்துவமனை நடைபெறுகிறது. நான் ரோடு போடுறது, தாவா கட்டுறது, லைட்டு போடுறது, மண்டலத்தில் செய்கிற பணி, கார்பரேஷன்ல செய்கிற பணி, அதெல்லாம் நான் சொல்ல வரல. முக்கிய பணிகள் மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரே ஒரு கருத்து, நாளைக்கு இதேதான் சட்டமன்றத்தில் பேசுவதாக இருக்கின்றேன். காரணம், தாம்பரத்திற்கு இன்றைக்கு அனைத்து வசதிகளும் வந்துவிட்டது, எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு குறை. என்ன குறை என்று சொன்னால், இப்பொழுது தாம்பரம் மாநகரம் 8 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட மாநகரமாக இருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளிலே 15 பஞ்சாயத்தில் சேர்த்தால் இன்னும் ஒரு 7 லட்சம் வாக்காளர்கள் உயரும். 15 லட்சம் வாக்காளர்கள் பக்கத்தில் இருக்கின்ற வண்டலூர் தாலுகாவை இணைத்து 20 லட்சம் வாக்காளர்கள். இந்த 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த பகுதி, குறிப்பாக கல்லூரிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்கள், மாநகராட்சி, தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அலுவலகம், மெப்ஸ், அதுபோல இருக்கின்ற மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான இடம், இவ்வளவு மக்கள் வாழ்ந்த இந்த பகுதிக்கு தனி மாவட்டமாக தாம்பரத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான் நான் இந்த சட்டமன்றத்தில் பேச இருக்கின்றேன். இது நடக்குமான சில பேருக்கு சந்தேகம் வரும். இதுவரை தாம்பரத்தில் நாம் எடுத்த எந்த ஒரு பணியும் இதுவரை பின்வாங்கியதும் இல்லை, நாம் தோற்றதும் இல்லை. ஆக ஏற்கனவே நம்முடைய KKSSR ரெவன்யூ அமைச்சர் அவர்கள் 8 மாவட்டங்களாக பிரிக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 8 மாவட்டத்திற்கே இது உள்ள அடங்குதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இல்லை என்று சொன்னாலும் KKSR நம்ம வீட்டு அமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு அரசு கொடாவும் வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி அவர்களும் எனக்கு உறுதுணையாக நாளைக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கிறது. ஆக நம்மளுடைய பகுதிகளுடைய மண்டல தலைவர்கள் ஒரு காலத்தில் இந்த வேலையெல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். இப்போது இந்த இந்திரன் அவர்கள் தொடர்ந்து பல்வேறுபட்ட பணிகளை இந்த மண்டலத்தின் சார்பாக அனைத்து பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல் நம்முடைய காவலாஜர்கள் மேற்கு தாம்பரம் பகுதியிலே மண்டல தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நேரத்தின் அருமை கருதி நமக்கு வந்து அவங்க கொடுக்குற இவர் கூட்ட தேதி தான், நாங்கள் தேதி கேட்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களும் பிஸி. அவர் கொடுத்தார் என்னைக்கு தேதினோம், 5ஆம் தேதி வச்சுக்கோங்கனாரு. 5ஆம் தேதி வச்சுட்டேன். நாளைக்கு இதே தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ ராஜா அவர்களும் நாளைக்கு சண்முகம் சாலையிலே பேச இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கின்ற கழகத்தோடு நாளைக்கும் அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய தலைவருடைய பிறந்தநாள் விழாவிலே அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இவ்வளவு தாம்பரம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், 1996 இன்று வரை தொடர்ந்து நம்மளோடு இருந்து வளர்ச்சிக்கு முழு பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் மீண்டும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் தாம்பரத்துக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய இந்திரனுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் மாணவ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.